வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ரெசிபியில விதவிதமான வகையான தோசை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தோசை மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் கருப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு புளிச்சதும் தேவையான உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய தோசை மாவு ரெடி. இப்போ தோசை சுட்டலாமா? பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதும் மாவு அதில் ஊற்றி தோசை சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஆனியன் தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு மாவு கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக விட்டு மாவு கொஞ்சம் வெந்ததும் வெங்காயத்தை அதில் சேர்த்திக்கோங்க. தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா புரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய வெங்காய தோசை ரெடி. அடுத்து நம்ம சுவையான கேரட் தோசை தான் செய்ய போகிறோம். மாவு அதில் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் வெந்ததும் கொஞ்சோண்டு வெங்காயம், அப்புறம் கேரட், அப்புறம் கொத்தமல்லி, தேவையான உப்பு அதில் சேர்த்து கொஞ்சம் வேக விடுங்க. ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டு எடுத்தீங்கன்னா சுவையான கேரட் தோசை ரெடி. கடைசியாக நம்ம மசால் தோசை தான் செய்ய போகிறோம். தோசை மாவை அதில் போட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதும் நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலாவை அதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்துனதும் அதை ரெண்டு பக்கமும் புரட்டி போடாதீங்க, அப்படியே அதில் மூடி மடித்து எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மசால் தோசைவும் ரெடி. சுவையான விதவிதமான வகையான தோசையை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.